ஜெயமினா சேனல் வாசகாஸ் இந்த அம்மன் நம்பு நாயகி. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி ரூட்டில் புது ரோடில் அமைந்துள்ளது இந்த அம்மன் கோயில். தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் பாம்பன் தீவில் உள்ள அமைதியான அழகான நகரம் ராமேஸ்வரம். இதிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தனுஷ்கோடி. அரிசில் முனை தனுஷ்கோடியின் முடிவு. The road to Dhanushkodi is beautiful and well constructed. You will have ocean on both side of the road. Sri Lanka is very nearby. Sometime you might even get message from your telecom vendor saying welcome to Sri Lanka. The place is amazing. Dhanushkodi புயலால் அழிந்த ஒரு நகரமாகும். இலங்கையுடன் கடல் வாணிபம் புரிய தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமாக விளங்கியது. நம் காலடியில் விழுந்து கிடக்கும் கடல் ஒரு விசித்திர மனநோயாளி. கடல் தோன்றியிலிருந்து எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் தனுஷ்கோடி ஒரு நிரந்தர வடு. பசிக்கு உணவளிக்கும் கடல் அதன் பசிக்கே நம்மை எதிர்பாராமல் விழுங்கிவிடுகிறது. இங்கு வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் இடம் புகழ்பெற்றது. இங்கு குளித்தால்தான் காசியாத்திரை முடிவுறுவதாக இந்துக்கள் நம்புகின்றனர். பெயர் காரணம் வெள்ளை போன்று வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால் இதை தனுஷ்கோடி என்றனர். வில் தனுஷ், கோடி என்பது முனை. 1964 December 23 மன்னார் வடைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடந்தபோது ராட்சச அலைகள் எழுந்து ஊருக்குள் புகுந்தது. தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியும் பாம்பனையும் இணைத்த இருப்பு பாதை வீசிய கடும் புயலில் அடித்து செல்லப்பட்டது. சென்னை டு ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த தொடருக்கும் அடித்து செல்லப்பட்டதில் அதில் பயணித்த 123 பேரும் கொல்லப்பட்டனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தின் மொத்தம் 2000 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்பு தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்றதாக அறிவித்தது. மாலை ஆன பின்பு எவருக்கும் அனுமதி இல்லை. புயலுக்கு முன்பெல்லாம் ₹80க்கு எழும்பூரில் ரயிலில் ஏறினால் தனுஷ்கோட்டில் இறங்கி தயாராக இருக்கும் கப்பலில் ஏறினால் தலைமன்னாருக்கு செல்லலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், துறைமுகம், ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், பள்ளிக்கூடம், சுங்கச்சாவடி இவற்றை சூழ்ந்து வாழ்ந்த 3000 மக்கள், 100 கணக்கில் வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள், துறவிகள் போன்றோர் இருந்து நன்கு இருந்த ஊராகும். மீன் கருவாடு ஏற்றுமதி செய்தார்கள். அரிசல் முனை ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் இன் இந்தியா, லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. தனுஷ்கோடி அரிசல் முனை. இண்டிஸ் பீச், த பே ஆஃப் பெங்கால் அட் இந்தியன் ஓஷன் மெஜ். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி கடல் தீர்த்தமும் தனுஷ்கோடி அரிசல் முனையில் சேது கடல் தீர்த்தமும் பிரதான தீர்த்தங்களாகும். இந்த தீர்த்தங்களை நீராடுவதால் பாபங்கள் நீங்கி புண்ணியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் இங்கு நீராட்டம் இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினமும் ராமேஸ்வரம் வருகின்றனர். தனுஷ்கோடி அரிசல் முனை கடற்பகுதியில் பருவகால நீரோட்டத்தால் அரிசல் முனையின் பெரும்பாலான பகுதி ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மூழ்கி நிலையில் காணப்படும். 30 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கை எனும் ஸ்ரீலங்கா உள்ளது. இந்தியாவின் எல்லையை குறிக்கும் அசோக ஸ்தூபியின் தொலைவில் பேரலைகள் வீசும். கடற்கரைக்கு அருகில் வேகமான ஆறு ஓடுவது போல தண்ணீர் நம் காலு கீழே உள்ள மணலை அரிப்பதை காணலாம். ஒரு காலத்தில் அதையும் தாண்டி இருந்த கட்டிடங்கள் கோயில்கள் அனைத்தும் 1964 புயலில் கடலுக்குள் மூழ்கிவிட்டன. இருபக்க கடலும் ஒன்றிணைக்கும் பகுதியை காண ஏதுவாக அரிசல் முனை பகுதிக்கு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க சாலையின் இருபுறமும்
கருங்கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் சொந்த வாகனங்களில் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் சிரமமின்றி தனுஷ்கோடி அரிசல் முனை பகுதி வரை சென்று வருகின்றனர்.